हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட்போனை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது என்ன ஸ்மார்ட்போன்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy Z Fold 3. இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Samsung என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு bell symbol மறக்காம click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம ஃபோல்டபிள் ஸ்மார்ட்போனை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Samsung Galaxy Z Fold 3 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க, அண்ட் பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா Type C to Type C சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. எஸ், இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இன்க்ளூட் பண்ணலை, ஒன்லி கேபிள் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன், பில் குவாலிட்டி அண்ட் இன் அண்ட் ஃபீலை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக் கலர் வேரியண்ட். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ்லாம் வந்து மெட்டல் ஃப்ரேம் தந்திருக்காங்க. சாம்சங் சொல்கிறாங்க இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் ஃப்ரேம்னு. பில் குவாலிட்டியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, அண்ட் கார்னிக் குரலுக்காக ஸ்விக்டஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குது. இங்கே ஹின் அண்ட் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்ட் பண்ணுறப்ப சவுண்ட்லாம் நல்லாவே இருக்குது. ஃபோல்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எந்த ஆங்கிளில் வேணால் செட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்க ஜென்ரேஷனாக இந்த ஆப்ஷன் தரல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணி எந்த ஆப்ஷனில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சேர்ந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் ஓப்பன் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ரைட் சைடில் அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் நானோ சிம் ட்ரே தந்திருக்காங்க, 2 சிம் போட்டுக்கலாம். அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் கீழே இருக்குது. அதர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா Type C சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கில் தந்திருக்காங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே முன்னாடி டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவர் டிஸ்பிளே பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மெயின் டிஸ்பிளே பார்த்துருவோம். இங்கே கவர் டிஸ்பிளோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி O டிசைனாக டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.2 இன்ச்சஸ்க்கான 2x டைனாமிக் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2268x832 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா கார்னிக் குரலாக ஸ்விக்டஸ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. அதனால் நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. இங்கே கவர் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5 டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 10 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அபேச்சரால் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்துருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் டிஸ்பிளேவை பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை அன்ஃபோல்ட் பண்ணி மெயின் டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சஸ்க்கான டைனாமிக் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. பிக்சல் ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 2208x1768 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேம் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சர்டிஃபைடு ஆயிருக்கு. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சோல், எந்த ஒரு நாச்சுமே இல்லை. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது. அப்புறம் கேமரா எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா, இங்கே வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரா தந்திருக்காங்க டிஸ்பிளேக்குள்ளே. அதனால் நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கும்போது தான் அந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் மூவிஸ் படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா விசிபிள் ஆகாது. ஸோ நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம். இங்கே மெயின் டிஸ்பிளேயோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 4 மெகாபிக்சலுக்கான அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 1.8 அபேச்சரில் தந்திருக்காங்க. ओके फ्रेंड्स இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பாத்துறோங்க. பின்னாடி இந்த கேமராஸை பத்தி பாத்துறோங்க. கேமராஸ்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ் கீழே எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. 12 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. 2.2 அபெர்ச்சர்ல தந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஆங்கிள் கேமரா 1.8 அபெர்ச்சர்ல. இதுல பாத்தீங்கன்னா OIS இருக்கு, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா 2.4 அபெர்ச்சர்ல தந்திருக்காங்க. இதுலயும் OIS இருக்கு, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். மூணுமே பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம், 10x வரைக்கும் டிஜிட்டலில் ஜூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து HDR10+ வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த ரியர் கேமராவில். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடாப்டரில் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 10W ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 4.5W ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா 1UI 3.1.1 OS தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த OS பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கஸ்டம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ OS ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த OSல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சர் தராங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன், நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன் தந்துருக்காங்க. OS ஓவராலாக பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. RAM டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 RAM டைப் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம் நடலாம், எந்த ஒரு லாகுமே இருக்காது. நீங்கள் நிறையா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பெரிய டிஸ்பிளே தந்திருக்கனால நீங்கள் PUBG ஃப்ரீ ஃபயரில் ஆடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடும் போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா IPX8 வாட்டர் ரேட்டிங் இருக்குது. வாட்டர் டெப்த் 1.5 மீட்டர் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் போட்டுக்கலாம், அப் டு 30 மினிட்ஸுக்கு அப்படின்னு சாம்சங் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 271 கிராம் வெயிட்டு. கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான், கையில் பிடிக்க கொஞ்சம் ஹெவி ஃபீல்னஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S Pen சப்போர்ட் இருக்குது. நீங்கள் S Pen யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் தந்திருக்காங்க. இதில் வந்து NFC சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் இருக்குது. 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். ஹைரண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB ஸ்டோரேஜ். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,58,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்களும் சொல்லுங்கள். சாம்சங் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, Samsung Galaxy Z Flip 3. அதோட அன்பாக்சிங் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.